ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜினியர் மளிகடை. இன்னைக்கு நாம ஜினியர் மளிகடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல் அண்ட் வீட்டிற்கு சுவையான சாம்பார் செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து செகண்ட் லாக்டவுனில் நம்ம மளிகடையை வந்து 12 மணிக்கு ஷட் டவுன் பண்ண சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் ஹோட்டல் வச்சு நடத்தணும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். புரோட்டா போடுற வீடியோ, அப்புறம் அடதோசை பண்ணுற வீடியோ, அப்புறம் ரைஸ் வந்து தண்ணி வடிக்காத வீடியோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹோட்டல் வீடியோஸ் போட்டிருந்தேன், லிங்க்கில் தரேன் பார்த்துக்காங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, மெயில் பண்ணியிருந்தாங்க, 2 வருஷமாக தள்ளுவண்டி கடை வச்சுருக்கதாகவும் வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து கண்டிப்பாக வந்து இட்லி தோசை மாவு வந்து சொதப்பிடுது, அதனால் தோசை மட்டும் போடுவோம், இட்லி வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 13 வந்து நான் வந்து நம்ம மளிகை கடைக்கு வந்து இது மாவு அரைச்சி விற்கிறது எப்படி அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். இவங்க 20 பார்த்துட்டு அன்னையிலேருந்து நம்ம அரைக்கிற ப்ரொசீஜரை பார்த்து அரைச்சிருக்காங்க. அப்படி நம்ம வீடியோ பார்த்து மாவு அரைச்சி இட்லி பண்ணியிருக்காங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் 1 நாள் கூட இட்லி சொதப்பலையாம், சூப்பராக வருது, இட்லியும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி யாருமே சொல்லித்தரலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து புரோட்டா போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த மாதிரி ஹோட்டல் ரெசிபிஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரம் இருந்தால் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாம்பார் வைக்கிறது எப்படி அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 2 கிலோ சரிங்களா, 2 கிலோ பருப்பு, ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பருப்பு எடுத்துக்காங்க. 2 கிலோ பருப்பு எடுத்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குவான்டிட்டி 2 கிலோ பருப்புக்கு எவ்வளோ சாம்பார் வரும்னா, இப்போ கல்யாண வீட்டில் பந்தி வைக்காங்களா வாளி, அந்த வாளிக்கு 4 வாளி வரும் சரிங்களா. 4 வாளி நல்லா திக்கான சாம்பாராக இருக்கும். பருப்பு வந்து நல்லா ஊற போட்டிருங்க, நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பருப்பாக வாங்கிக்காங்க. இது வந்து நமக்கு அதே மாதிரி ஒரு ஆர்டர் கிடச்சது தான் சரிங்களா. இப்போ வந்து நம்ம மெஸ் ஆர்டர் மாதிரி நமக்கு அப்பப்போ ஆர்டர் கிடைக்குது, நம்மகிட்ட சாப்பிட்டவங்க நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுற டைமு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதை உங்களுக்கு அப்படியே இன்றைக்கி கற்றுத்தர போகிறேன். வீட்டுக்கும் ப்ரொசீஜர் இதுதான். ஹோட்டல் வச்சுருக்கீங்க, தள்ளுவண்டி கடை வச்சுருக்கீங்கன்னா இதே ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு டேஸ்ட் அப்படி இருக்கும், கஸ்டமர் கூடுவாங்க. வீட்டுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் ஒரு சொட்டு சாம்பார் கூட வேஸ்ட் ஆகாது, நீங்கள் அப்படி சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக முடிஞ்ச அளவு விறகடுப்பு ப்ரிஃபர் பண்ணுங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து வெண்ணில் பருப்பை கொட்டி பருப்பை வந்து நல்லா தனியாக வேக வச்சுக்கிடணும். விறகடுப்பு வந்து ஒரு தனி டேஸ்ட் தான், அதனால் முடிஞ்சளவு விறகடுப்பு இருந்தால் விறகடுப்பு ட்ரை பண்ணுங்கள். விறகடுப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் கேஸ்லேயும் பண்ணலாம். நல்லா தண்ணி கொதிச்சு வந்த பருவு பருப்பை கம்ப்ளீட்டாக உள்ளே தட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டிட்டு நல்லா கிண்டி விடணும், அப்படியே அடியில் போய் டெபாசிட் ஆகும், அதனால் அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும், நல்லா வெயிட் பண்ணுங்கள். பருப்பு வந்து இந்த மாதிரி தனியாக வேக வைக்கும் பட்சத்தில் 75% இதில் வேகணும் சரிங்களா. 25% அடுத்தால செகண்டாக ரெடி பண்ணுவோம், அதில் வேகணும். அதனால் பருப்பை வந்து ஃபுல்லாக இதிலே கூலாக வேக விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக 75% வேக தட்டியும் இதில் வந்து நீங்கள் வேக விடணும். உங்களுக்கு வீடியோவில் நடுவில் நான் எவ்வளோ காய்கறி சேர்க்குறேன் அப்படிங்கிறது வந்து சைட்லேயே வரும், அதனால் அதையும் நோட் பண்ணிக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குறைச்சிக்காங்க சரிங்களா. இப்போ வந்து நல்லா பருப்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு, இந்த கொதிச்சு வரக்கூடிய டைமில் வந்து 3 எட்டு சேர்க்குறோம். என்னதெல்லாம் சேர்க்குறோம், மிளகா, பூண்டு, அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் சரிங்களா. மிளகா பூண்டு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே கொண்டு வந்துடும். அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்க்குறோம், நல்ல ஒரு குவாலிட்டியான பெருங்காயத்தூள் சரிங்களா சேர்க்குறோம். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோம்னா, தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் பட்சத்தில் அந்த பருப்பு வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அப்படி பிரிஞ்சு சூப்பராக வெந்து வரும், அதனால் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். ஓகே ரைட், இப்போ வந்து அந்த மிளகாவோட கலர்லேயே தெரிஞ்சிட்டு இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா வெந்துட்டு சரிங்களா. பருப்பு வந்து நல்லா வெந்த பிறகு இதை நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு டபராவை அதே அடுப்பில் ஏற்றிட்டோம் சரிங்களா. இந்த டபராவை ஏற்றிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு 200 ml ஆயில் எடுத்துக்காங்க. சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்தாலும் சரி தான், கடலெண்ணெய் எடுத்தாலும் சரி தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்காங்க. முடிஞ்ச அளவு சன்ஃப்ளவர் ஆயிலே எடுங்க. அடுத்து வந்து இது ஹீட் ஆகிட்டான்னு பார்த்துட்டு, ஆஸ் யூஸ்வலாக நம்ம சாம்பாருக்கு சேர்க்குற காய் சரிங்களா, பல்லாரி, அவரைக்காய், பீன்ஸு, முருங்கைக்காய், இதெல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாம் சைடில் வரும் பார்த்துக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக உதக்குறோம் சரிங்களா. எந்த காயெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னா, நீர்காயின்னு சொல்லுவோம்லாம், பூசணிக்காய், அப்புறம் முள்ளங்கி, இதெல்லாம் வந்து இதில் சேர்க்கக்கூடாது, அது டேஸ்ட்டே மாற்றிடும். அது சேர்த்து பண்ணால் அந்த சாம்பார் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த இது இந்த மாதிரி பண்ணால் இந்த சாம்பார் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் நீங்கள் நல்லா வதக்கணும். வதக்குறப்ப வந்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். பிரியாணிக்கு வெங்காயம் வதக்கினா எப்படி வதக்கும், அந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதக்கணும். ஏன்னா காயெல்லாம் அப்படி வதங்கினா தான் அந்த சாம்பார் வந்து டேஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கணும் சரிங்களா. பல்லாரி வந்து நல்லா கருகிற அளவுக்கு கண்டிப்பாக வதக்கி எடுக்கணும். இப்போ வந்து எல்லா காயும் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் தான் தக்காளி சேர்க்கணும் சரியா. தக்காளி வந்து ஃபஸ்ட்டே சேர்த்தா அது வந்து யாரையுமே வதங்க விடாது சரிங்களா. மற்ற எல்லா காயையும் டிஸ்டர்ப் பண்ணி ஒரு மாதிரி அந்த மாய்ஸ்சரை கொடுத்துரும், மற்ற எதுவுமே வதங்காது. அதனால் இந்த டைம் தான் தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேர்க்கணும். காய் வந்து எந்தெந்த காய் எந்தெந்த டைமில் சேர்க்குறேங்கிறத நோட் பண்ணிக்காங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது, டேஸ்ட்டை வந்து சூப்பராக கொடுக்கும் சரிங்களா.
இப்போ வந்து இந்த காயம் கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதங்கி கலவு பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காய்கறி நல்லா வெந்துட்டு, வெந்த பிறகு ஒரு மூணு ஸ்பூன் சரிங்களா, ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி சேருங்க சரிங்களா. மஞ்சள் பொடி சேர்த்து லைட்டாக ஒரு பரட்டு மஞ்சள் பொடி சேர்த்து பரட்டிட்டு வத்தல் பொடி சேருங்க. வத்தல் பொடி எவ்வளோன்னா ஒரு அரை பாக்கெட் வரை சேர்க்கலாம் சரியா. உங்களோட உரப்பு காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம், தாராளமாக 25 கிராம் சேர்க்கலாம் சரிங்களா. உங்களுக்கு எந்த பிராண்டு டேஸ்ட் வந்து கடைசியாக ஃபைனலாக சீட் ஆகுதோ அந்த பிராண்டு சேர்த்துக்காங்க சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, பருப்பு வச்சோம்ல அந்த தண்ணியில் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா. அப்படிங்கும் பட்சத்தில் இந்த காய்கறி வேகிறதுக்கும் அந்த பாண்டிங் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை இதில் அப்படியே சேருங்க. சேர்த்திட்டு நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு எந்த பிராண்டோட டேஸ்ட்டு சீட் ஆகுதோ அந்த பிராண்டை நீங்கள் எடுத்துக்காங்க. 50 கிராம் சாம்பார் பொடி அப்படி சேர்த்துட்டோம் சரியா. 50 கிராம் சாம்பார் பொடி சேர்த்துட்டு திரும்பவும் லைட்டாக அடிபிடிக்காமல் எல்லா காயையும் ஒரு பரட்டு பரட்டி விடுதோம். உப்பு வந்து கொஞ்சம் இதில் இந்த டைமில் கொஞ்சம் சேர்க்க போகிறோம், ஒரு குத்து சரிங்களா, ஒரு கை அளவு. உப்பு வந்து நீங்கள் புதுசாக பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து சேருங்க சரிங்களா. ஏன்னா உப்பு அதிகமாக ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, லாஸ்ட்டாக சேர்த்துக்கிடலாம். அதிகமாகிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் உப்பு சேர்த்துட்டு அடுத்தால கொஞ்சம் பரட்டி விடுறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம பருப்பை வச்சு தனியாக வச்சோம்னா அந்த தண்ணியில் ஒரு கால்வாசி தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம் சரிங்களா. கால்வாசி தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுற டைம் வந்து இப்போ வந்து புளி கரெக்டாக ஒரே ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் சைஸ் சரியா, பெரிய எலுமிச்சம்பளம் சைஸ் புளியை ஊற போட்டு கரைச்சா அந்த தண்ணி சேர்க்குறோம். புளி வந்து கம்மியாக இருந்தாலே போதும், ரொம்ப சேர்த்தக்கூடாது சரிங்களா. ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவு சைஸ் உள்ள புளியை கரைச்சி உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா ஒரு பரட்டு பரட்டி விடுறோம். இப்போ நல்லா நம்ம ஊற்றின தண்ணியும் காய்கறி எல்லாமே நல்லா கொதிச்சு வரும் சரிங்களா. நல்லா கொதிச்சு வர டைம் வந்து பேலன்ஸ் இருக்க பருப்பு அவிச்சு வச்ச தண்ணி கம்ப்ளீட்டாக பருப்பு விருப்பு எல்லாத்தையும் உள்ளே நீட்டாக தட்டிட்டு அந்த பாத்திரத்தையும் அலசி ஊற்றிருங்க சரிங்களா. நான் சொன்னது புரிஞ்சுட்டா, 75% பருப்பு வந்து தனியாக வந்துச்சு, 25% இதுக்குள்ளே வேகிறணும் சரிங்களா. இப்போ ஊற எவ்வளோ வேகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அவ்வளோ டைம் நீங்கள் மூடி வச்சு கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். நல்லா கொதிச்சு வர மூச்சில் இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். காய் வந்து நான் சொன்ன மாதிரி எந்தெந்த டைம் என்னென்ன சேர்க்கணுமோ அதை கரெக்டாக சேருங்க. உப்பு பார்த்துக்காங்க, தேவையான உப்பு போடுங்க. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும் சரிங்களா. நம்ம சாம்பார் எல்லாம் நல்லா கொதிக்க விட்ட பிறகு மசாலா ஆயில் எல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வர டைம் வந்து நம்ம வந்து வெள்ளரிக்காய் ஒரு அரை நாட்டு வெள்ளரிக்காவை கட் பண்ணி உள்ளே சேர்க்குறோம் சரிங்களா. அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லியலை, ஒரு கால் முறி தேங்காய் சரிங்களா. இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்றோம். ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரிக்காவை கண்டிப்பாக அந்த டைம் தான் சேர்க்கணும், கண்டிப்பாக வெள்ளரிக்காய் சேர்க்கணும் சரிங்களா. அதுதான் அந்த சாம்பாருக்கான ஒரு ரியாலிட்டி டேஸ்ட்டை கொண்டு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா காய்கறியும் சேர்த்துட்டேன் சார், என்ட வெள்ளரிக்காய் கிடைக்கல இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தாளிச்சு ஊற்ற போகிறோம். தாளிச்சு ஊற்றுறதுக்கு வந்து ஒரு 10 வத்தல், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் சேர்த்துட்டு நீட்டாக தாளிச்சு உள்ளே சேர்த்துருங்க. இப்போ வந்து சாம்பார் வந்து செம சூப்பராக செம டாப்பாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த சாம்பார் வந்து ரைஸ்க்கு எடுக்கனாலும் எடுக்கலாம், இட்லிக்கு எடுக்கனாலும் எடுக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபஸ்ட் கிளாஸ் சாம்பார் இந்த சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹோட்டலில் பண்ண அதே சாம்பார் உங்களுக்கு வந்து 100% எந்தவித சீக்ரெட்டும் இல்லாமல் அப்படியே சொல்லி தந்திருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தள்ளுவண்டி ஹோட்டல் இந்த மாதிரி வச்சுருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிரோஜனப்படும். நீங்கள் ட்ரை பண்ணுற அன்னைக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் நம்பிக்கையாக ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.